ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். ஏன்னா வந்து டாக்டர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு வெயிட் லாஸ் பண்ண சொல்லி. என்னோட சேர்ந்து நான் கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணுங்கள். எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது நான் கொடுக்குற டிப்ஸ்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ரூமில் தான், என்னோடய பெட்ரூமில் தான் செட் பண்ணியிருக்கேன். அது ட்ரெட்மில் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து ஒரு சேர் ஒன்று வச்சுருக்கேன். சப்போஸ் நமக்கு திடீர்னஸ் ரெஸ்ட்டு வேணும்னா உட்காரத்துக்கு ஒரு சேர் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் மிஷின், வாக் பண்ணுற ஷூ வச்சுருக்கேன், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். நீங்கள் பாட்டு போட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் அது போகிறது தெரியாது. உங்களுக்கு நீங்கள் வந்து மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெட்மில்ல வந்து நான் எப்படி ஓடுவேன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து சியா சீட்ஸ் இருக்குல்ல, அது ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதோட லெமன் கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஹனி போட்டு நான் குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு சியா சீட்ஸ் போட்ட உடனே வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. குடித்தோடனேயுமே ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களோட வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து என்னென்னா, ஷூஸ் வந்து மஸ்ட் வியர் பண்ணணும். ஏன் ஷூஸ் மஸ்ட்டு வியர் பண்ணணும் அப்படின்னா, இந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரன்னாக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ரேடியேட் ஆகும் அடியிலேருந்து. நமக்கு வந்து இது காலில் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியாது, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சேஃபும் கிடையாது உங்களுக்கு. ட்ரெட்மில்ல ஷூ இல்லாமல் போகிறது சேஃப் கிடையாது உங்களுக்கு. அது ஒன்று வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெட்மில் இப்போ இதை பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னோடய ட்ரெட்மில்ல வந்து வாக்கிங் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எல்லா மோடும் இருக்குது உங்களுக்கு, ஜாகிங், வாக்கிங், ரன்னிங் எல்லாமே இருக்குது. நான் செட் பண்ணியிருக்கிறது வந்து வாக்கிங் மோட் தான் செட் பண்ணியிருக்கேன். 30 minutes வந்து எனக்கு வந்து 30 செட் பண்ணுவேன். செட் பண்ணிவிட்டு வாக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதில் வந்து ஃபாஸ்ட்டு ஸ்லோ எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியுங்கிறத வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 3 தான் வச்சிட்ருந்தேன் 2 days. ஆனால் எனக்கு வந்து ஹார்டாக நான் எனக்கு வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து இப்போ வந்து 4 to 4.5 வச்சு நடந்துட்டுருக்கேன். 100 முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மேக்னெட் இது வந்து என்னென்னா சேஃப்டி மேக்னெட். இதில் வந்து ஒரு கிளிப் ஒன்று வரும். இந்த மாதிரி இந்த கிளிப்பை வந்து நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து இதை வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மிஷினில் ஏறும் போது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை வந்து நீங்கள் வந்து உங்கள் இதில் கிளாத்தில் வந்து கிளிப் பண்ணிக்கணும். ஏன்னா சப்போஸ் நமக்கு கிடினஸ் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, இந்த மேக்னெட் வந்து ரிமூவ் ஆயிரும். இதுலேருந்து இதுலேருந்து கண்டிடும். கண்டினோடனே என்ன ஆகும்னா, மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு. அது இல்லை, இந்த கிளிப்பு வித்தவுட் கிளிப்பு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா மிஷின் பாட்டுக்கு ஒரு ரன் ஆகிட்டே இருக்கும், சிவியர் இன்ஜுரிஸ் ஆகும். அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெட்மில்ல வாக் பண்ணும் போது வந்து ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாகும். ஸ்வெட்டிங் ஜாஸ்தியானால் தான் நம்ம கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும் உங்களுக்கு. அதனால் பக்கத்துலேயே வந்து நீங்கள் வந்து டவல் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மிஷின்லேயே கைப்பிடிலேயே நீங்கள் ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறீங்களே, அதிலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த டவலை ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்று. வேறு வந்து இதை பற்றி சொல்லணும்னா, வந்து ஜாகிங் கூட போகலாம் நீங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த ஜியா சீட்ஸ் லெமன் வித் ஹனி வந்து நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணுற இது. நான் பக்கத்துலேயே வந்து ஒரு சேர் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ப்ளூடூத் வச்சுருக்கேன், இங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு சேர் ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, பக்கத்தில் சேர் மஸ்ட்டு, வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு உங்களுக்கு, வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு. இதில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த மிஷினை சொல்லப்போனால் வந்து வாக்கிங் மிஷினை சொல்லப்போனால் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெட்மில்ல சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து மழை சீசன் இனிமேல் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்மளால் வெயிலில் வாக்கிங் போக முடியாது. அதுவும் இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற லேடிஸ் வந்து கட்டாயம் வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் வித்தவுட் சப்போர்ட் வந்து தனியாக வாக் போகிறது அட்வைசபிள் கிடையாது. வாக்கிங் பண்ணோன்னா இயர்லி மார்னிங் நம்ம பண்ணுவோம். இயர்லி மார்னிங் நம்ம தனியாக போனாலும் சேஃப் கிடையாது லேடிஸ்க்கு. இப்போ நடக்கிற சுச்சுவேஷனும் நான் சொல்கிறேன். அதனால் வந்து பசங்க வந்து வேண்டாம் மேம் வெயிலில் போகாதீங்க, ட்ரெட்மில் நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2-3 days தான் நான் ட்ரெட்மில்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 30 days நான் சேலஞ்ச் எடுத்திருக்கேன், எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே வெயிட் மிஷினும் வச்சுருக்கேன் அவங்களுக்கு.
நான் அப்டேட்ஸை நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, 30 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த கரிஞ்சீரகம், ஓமம், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், இதை வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் வந்து நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அதை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நான் குடிச்சிருவேன். குடிக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சமே வெயிட் நல்லா ரிடியூஸ் ஆகும், அந்த இது நல்லா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சாப்பாடு. சாப்பாடை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ண முடியலன்னா கார்போஹைட்ரேட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரைஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கர்டு அந்த மாதிரி, பால், தயிர் இந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணுவோம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. ஏன்னா வந்து நம்மளை வந்து நம்ம பாடி வந்து வெயிட் போட்டதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடியை வந்து அடிக்கிறது வந்து லிவர் தான். லிவர் அடிச்சிருச்சுன்னா வந்து அது வந்து 3-4 stages இருக்குது. அந்த ஸ்டேஜஸ்லாம் நம்ம டச் பண்ணிட்டோம்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், எந்த அளவுக்கு சஃபர் பண்ணிகிட்ருக்கேன் நான்ங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதோட இது நான் யார் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபேட்டி லிவர் வந்து மஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்னென்னா அதை பற்றிலாம் ஒரி பண்ண ஒன்றும் தேவையே கிடையாது. நம்ம பாடியில் வந்து ஒன்லி ஆர்கன் லிவர் என்னென்னா அதுவே அதை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக் ரிடியூஸ் பண்ணிங்கன்னா, வெயிட் ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் பண்ண அது வந்து லிவர் வந்து பேக் டு ஃபார்ம், அதோட பழைய இதுக்கு அது வந்துடும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. ஃபேட்டி லிவர் ஆகிறது வந்து மெயின் வந்து பாடி வந்து வெயிட் போகிறனால தான் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருது, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மலாக இருவீங்க. எந்த ப்ராப்ளமும் எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து உடம்பு வந்து குறைச்சி ஸ்லிம்மாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். அதே நேரத்தில் நம்மளோட ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. நம்ம வந்து வீட்டில் இருக்கிறனால அதுக்குன்னு ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ காலையில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்களால் நடக்க முடியலன்னா ஸ்பிட் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 30 டே, காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 30 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்னா ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இதில் வெயிட் லாஸில் வந்து வித் ஃபாஸ்டிங்கோடு நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் மதியானம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி வித் சப்ஜி ஏதாவது சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியர்லி ஒரு 17-18 hours வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வேணும், ஸ்டமக் வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லிக்விட் தண்ணி, ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். மற்ற சாப்பிட்றத வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க. அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஏறும். இது எனக்கு ஒரு டாக்டர், அப்போலோ டாக்டர் கொடுத்த டிப்ஸ் தான், அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன, வேற ஒன்றும் இல்லை, நார்மலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் என்னோடய ஜேர்னியை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். சில டிப்ஸும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சியா சீட்ஸ், ஹாட் வாட்டர் வித் லெமன், இது குடிச்சிட்டு நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வாக் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து நீங்கள் இதுவாக போக வேண்டாம், ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம். 3 வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள், 3 வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து இது செட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பட்டனில் எதுவும் கை வச்சிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் இப்போது ரன்னில் இதில் வாக்கில் இருக்குன்னா ரன்னில் எதாவது தெரியாமல் கைப்பட்டுருச்சுன்னா வந்து ஃபாஸ்ட்டாக மிஷின் ஓட ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பேலன்ஸ் சுத்தமாகவே கிடைக்காது. அதனால தான் சொன்னேன் இந்த சேஃப்டி கிளிப் வந்து மஸ்ட்டு. இந்த கிளிப்பை வந்து நம்ம வந்து கிளாத்தில் வந்து கிளிப் பண்ணுறது வந்து மஸ்ட்டு. அதுதான் ஷூஸை பற்றி நான் சொல்லிட்டேன், ஷூஸ் ஏன் வியர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து எந்த ட்ரெட்மில்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ரன் பண்ண விடக்கூடாது. ஏன்னா வந்து அதில் இருக்க மோட்ரு வந்து சீக்கிரம் போயிடும், ஹீட் ஆகிரும் அந்த மோட்ரு சீக்கிரம். அதனால் வந்து 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸ் அதை வந்து ரன் பண்ண விடவே கூடாது. அது ஒன்று. இப்போ 30 மினிட்ஸ், இப்போ வந்து நீங்கள் 1 hour நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 30 மினிட்ஸ் வாக் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து மிஷினுக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க, கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் அகைன் நியூ வாக். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா காலைல 30 மினிட்ஸ், ஈவினிங் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து வித் வாக்கிங், 30 மினிட்ஸ் வாக்கிங், இதில் வந்து நம்ம வந்து வெயிட் கம்மி பண்ண முடியும். ரெகுலராக நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதோடு சொன்ன நான் சின்ன இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வெயிட் வந்து இறங்கும் உங்களுக்கு. அது ஒன்று. இந்த நான் சொன்ன இந்த ஃபாஸ்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா, 18 மினிட்ஸ், 17 hours, 18 hours ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதில் வந்து நீங்கள் தண்ணி, லிக்விட் ஐட்டம் எல்லாமே எடுக்கலாம். வித்தவுட் வந்து சாலிட் ஃபுட் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது நீங்கள். அந்த மாதிரி வந்து வச்சுட்டு பண்ணிங்கன்னா
எனக்கு டாக்டர் கொடுத்த டிப்ஸை தான் நான் சொல்கிறேன், நானாக இதை சொல்லலை. வந்து ஷுவராக வந்து உங்களை வெயிட் வந்து சீக்கிரம் வேகமாக லாஸ் ஆகும். நீங்கள் பாட்டு போட்டு வாக் பண்ணுங்கள். அப்போ பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது ஏசியும் ஆன் பண்ண மாட்டோம், ஃபேனும் போட மாட்டோம், ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும். அப்போ நமக்கு வந்து நம்ம இதை டைவெர்ட் பண்ணணும், நம்ம எனர்ஜியை பர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்படி தான் பண்ணி ஆகணும், ஒரு வழி கிடையாது. அப்போ தான் ஸ்வெட்டிங் ஆகும், எனர்ஜி கேலரிஸ் வந்து நமக்கு வந்து பர்ன் ஆகும். அப்போ வந்து நீங்கள் பாட்டு கேட்டே பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எப்படின்னு பார்த்துக்கோங்க. நானாக இதை வந்து ஹெட்செட் போட்டு நான் பண்ணவே மாட்டேன், ப்ளூடூத் ஆன் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஒரு தடவை வந்து என்னாச்சுன்னா இந்த இதெல்லாம் வச்சுருந்தேன், அவங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ப்ளூ நான் ஆன் பண்ணும்போது விழுந்துருச்சு. அன்றைக்கி நான் கிளிப்பும் போடலை, கிளிப்பு போடாதனால எனக்கு வந்து பேலன்ஸ் இதாகிடுச்சு, கால் இதாக அடிபட்டுருச்சு. அதுக்கு நான் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை. அதனால் வித்தவுட் கிளிப் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க, மிஷினை வந்து ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. இந்த கிளிப்பை வந்து உங்கள் இதில் ட்ரெஸ்ஸில் வந்து கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ கீழே உழுவுறீங்கன்னா இந்த மேக்னெட் வந்து இதுலேருந்து ரிலீஸ் ஆயிரும், ரிலீஸ் ஆனால் மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதர்வைஸ் நீங்கள் வந்து கிளிப்பு போடாமல் நீங்கள் வந்து நடந்தீங்கன்னா சப்போஸ் வந்து நீங்கள் வந்து திடீர்னு உங்கள் கைப்பட்டு இது ஆக்சுவலாக எல்லாமே டச்சிங் பண்ணுறது தான், டச்சிங் மாடு தான் எல்லாமே. அதனால் வந்து நமக்கு தெரியாமல் ஏதாவது கை ஏதாவது பட்டுச்சுன்னா மிஷின் வந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது, நீங்கள் வந்து சிவியர் இன்ஜுரிஸ் ஆகும், கட்டாயம் சிவியர் இன்ஜுரிஸ் ஆகும். அதில் மஸ்ட்டு வந்து அது ஷூஸ் வந்து மஸ்ட்டு. ஏன்னா வந்து மிஷின் வந்து இந்த மேட் ரன் ஆகுதுல்ல, ரன் ஆக வந்து என்னென்னா ஹீட் வந்து ரேடியேட் ஆகும், அதுலேருந்து அடியிலேருந்து ரேடியேட் ஆகும். அதனால் வந்து நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் யூ மஸ்ட் வியர் வந்து ஷூஸ், வித்தவுட் ஷூஸ் வந்து நோ ட்ரெட்மில். அப்படிதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நான் வந்து இப்போது இதில் ட்ரெட்மில்ல வந்து வெளியில் ஒர்க் பண்ணுவேன். ஆக்சுவலாக ட்ரெட்மில்ல வந்து இப்போ வந்து 3 to 4 days வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் நியர்லி நான் வந்து ஒரு 4 kgs வந்து நான் என்னோடய வெயிட்டை வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். நான் நீங்களும் இதை வந்து நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஜேர்னியை என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட இதை எப்படின்னு சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரெட்மில் இருந்ததுன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதையும் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அதே வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.